சிறப்பு நிகழ்வுகளில் அடுத்த நிகழ்வாக மனவளக்கலை ஓர் அறிமுகம் வழங்க வருகிறார் இறையாசிரியர் சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் 12 வருடமாக மனவளக்கலையில் இருக்கிறார். டிப்ளமோ, அட்வான்ஸ் டிப்ளமோ முடித்திருக்கிறார். அனைத்து பள்ளி கல்லூரிகள் மற்றும் மன்றங்களிலும் சென்று சிறப்பாக சேவை செய்து வருகிறார். இறை சாதனை மார்க்கத்தில் தொடர்ந்து சேவை செய்து வருகிறார். அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்பில் பெரும் மகிழ்வடைகின்றோம். இறை சாதனை மார்க்கத்தின் பயிற்சி பெற்ற இறை ஆசிரியர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தில் இணைந்து சேவை செய்து வருகிறார்கள். அவர்கள் புதிதாக வரும் பயிற்சியாளர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுப்பது என ஒரு உரையை நமக்கு கொடுக்கிறார் மனவளக்கலை ஓர் அறிமுகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த ஆன்லைன் வகுப்பில் இணைந்திருக்கும் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் வீட்டில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிக்கும் என்னுடைய முதற்கண் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் என்னுடைய உரையை தொடங்கும் முன், இந்த நிகழ்ச்சிக்கு வித்தாக அமைந்துள்ள நம்மளுடைய இறை மதன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மனவளக்கலையின் மகத்துவம், மனவளக்கலையின் அறிமுகம் என்ற தலைப்பில் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். அவங்களை கூப்பிட்டு எப்படி பேசணும் அப்படிங்கறத வந்து ஒரு கான்வர்சேஷனா பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதை இப்ப ஆரம்பிக்க போகிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. இங்கு கூடியிருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் எங்களுடைய இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாகவும் ஆனந்த யோக பயிற்சியின் சார்பாகவும் உங்களை வருக வருக என்று முதலில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்க வந்திருக்கேன், என்னை பத்தி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கணும் இல்லையா. என் பேர் சித்ரா பாலகிருஷ்ணன். நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருட காலமாக இந்த மனவளக்கலையில இருக்கேன். எனக்கு மிகவும் பிடித்தமான குரு யாருன்னு கேட்டா வேதாத்ரி மகரிஷி. ஏன் அப்படின்னு கேட்டா இந்த நூற்றாண்டிலேயே எங்களோடையே வாழ்ந்து மறைந்து எங்களுக்கு தேவையான மனித குலத்திற்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அதை சொல்லி கொடுத்துருக்கிற போற மிக சிறந்த குரு. இறைவனே அவருக்கு குருவாக வந்துள்ளதா அவரே பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக நான் மனவளக்கி வந்ததே ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் தான். இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில மகிழ்ச்சி, நிறைய சந்தோஷம் எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தை பத்தி உங்கள்ட்டே நான் சொல்ல போறேன், உங்களையும் சரிப்படுத்த போறேன். முதல்ல நீங்க எல்லாம் என்ன காரணத்துக்காக இதுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சுருக்கமா ஒவ்வொரு லைன்ல சொன்னீங்கன்னா எனக்கும் சிறப்பா இருக்கும். அம்மா, நானு இந்த மனவளக்கலையில ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சிட்டே இருந்தேம்மா, ஆனா என்னால வரவே முடியலம்மா. எனக்கு காலு வலினா வலிமா, அப்படி ஒரு வலிமா, என்னால முடியவே இல்லம்மா. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, யோகாவுக்கு போன்னு சொன்னாங்கம்மா. கஷ்டப்பட்டு இப்ப எப்படியோ எங்க வீட்டுக்கார்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டேம்மா. என் கால் வலி எல்லாம் போயிருமா அம்மா. அம்மா அம்மா, எனக்கு வந்து ஒரே தலைவலிமா, எப்ப பார்த்தாலும் தலைவலிமா. வீட்டுல வேலை செய்ய முடியறது இல்ல, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியறது இல்ல, தலைவலினா தலைவலி. எனக்கு அவ்வளவு கஷ்டப்படுறேம்மா, இத கொஞ்சம் நீங்க சரிப்படுத்துறீங்கம்மா. அம்மா, நான் வந்து காலேஜ்ல படிக்கிறேம்மா, படிக்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் போயிருது. நல்லா ஸ்டடி பண்றேன், நல்லா எல்லாமே பண்றேன், ரெக்கார்ட் ஒர்க் எல்லாமே நான் பண்றேன். ஆனா எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்தது எனக்கு சுத்தமா எல்லாமே மறந்து போகுது. இதெல்லாம் ஏன் அம்மா? அம்மா, நான் வந்து ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன்மா, என்னுடைய ஆபீஸ்ல எல்லாமே கரெக்டா நடக்குது, இருந்தாலும் எனக்கு மனசுல நிம்மதியே இல்லம்மா. இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்றேன்னு நான் பல நாள் டாக்டர்கிட்ட போய் மருந்தெல்லாம் சாப்பிட்டுருக்கேன், ஆனா அந்த டாக்டர் சொன்னாங்க நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, யோகாவில போய் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. அதுக்காக தான்மா நான் இங்க வந்திருக்கேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்க எல்லாருமே மனதிற்காகவும் உடலிற்காகவும் இங்க வந்திருக்கீங்க. நீங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு தீர்வு இங்க வந்து கிடைக்க போகுது. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இங்க வந்து எல்லா விதமான உடற்பயிற்சியிலேருந்து, தியானத்திலேருந்து, காயக்கல்ப பயிற்சியிலேருந்து சொல்லி கொடுக்க இருக்கிறோம். இதையெல்லாம் வகுத்து கொடுத்தவர் நம்மளுடைய குரு பிரான் வேதாத்ரி மகரிஷி. ஒன்னொன்னா நான் சொல்லிக்கிட்டே வரேன், நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. முதல்ல நம்ம உடல் நல்லா இருந்தாதான் மனமும் நல்லா இருக்கும், நீண்ட நாளும் உயிர் வாழலாம். உடல் கெட்டு போயிடுச்சுன்னா நமக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. அதுக்காக உடலுக்காக எளிய முறை உடற்பயிற்சி இங்க சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் மனசு நல்லா இருக்கணும் இல்லையா, மனசு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா, அதுக்காக எளிய முறை தியான பயிற்சி. உங்களை உட்கார வச்சு தீட்சை கொடுப்போம், அது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும், நீங்க எந்த விதமான சங்கடமும் பட வேண்டாம். அதுக்கப்புறம் உயிர் சக்தி, நீண்ட நாள் நம்ம இருந்தா தானம்மா நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு ரொம்ப வருஷம் நாம வந்து நிறைய தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நிறைய
பாவங்கள், அதாவது வினைகள் செஞ்சிருப்போம். நாம செஞ்சது மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களும் நிறைய செஞ்சிருப்பாங்க இல்லையா. நம்ம அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா செஞ்ச அவங்களோட சொத்துக்கள், அவங்களுடைய பணத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த அந்த வினைகளும் நாம தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது பதிவா இருக்கு. எல்லா மகான்களும் அதை சொல்லியிருக்காங்க, அதை வேதாத்திரி மகர்ஷி ஐயாவும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாம போக்கிக்கணும் அப்படின்னா காயக்கல்ப பயிற்சின்னு ஒரு சிறந்த பயிற்சி இங்க இருக்குமா. அந்த பயிற்சி நாம செய்ய செய்ய நல்லா சிறப்பா நம்ம உயிர் வளமா இருக்கும், முதுமையை தள்ளப்படலாம், இளமையோட இருக்கலாம். அதுக்கப்புறம் உயர்ந்த பண்புகள், உயர்ந்த குணங்கள் எல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னா அகத்தாயு பயிற்சி இருக்கு. வாழ்வில நல்லா முழுமை பெறணும், இறைவன் கிட்ட போய் சேரணும். அடிக்கடி சொல்லுவோம், எப்படியா நான் வந்து முக்தி அடையணும், மோட்சி அடையணும்னு நிறைய பேர் நம்ம பாட்டி எல்லாம் சொல்லியிருக்கிறத நாம கேட்டிருக்கோம் இல்லையா. அப்ப இறைவனை பத்தி அறியணும்னா வாழ்வில முழுமையா நாம வாழ்ந்து காட்டணும். அதுக்கு இறைவனை பற்றிய அறிவும் இங்க சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் சமுதாயத்துல எல்லாத்தோட நட்புறவோட வாழத்தக்க வாழ்க்கை, சீர்திருந்தங்கள், போதையினாலும் சாதனையினாலும் அந்த அனுபவிக்கக்கூடிய அகத்தாயு பயிற்சி. வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கணும்னா ஒழுக்கம், கடமை, ஈகை இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். முக்கியமா உயிர், ஆன்மா, மனம், உள்ளம் தூய்மை பெறத்தக்க வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுப்போம்மா. இதுல நீங்க முக்கியமா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது உடற்பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த உடற்பயிற்சியில 9 வகை இருக்கு. இந்த 9 வகை உடற்பயிற்சியை நான் ஒவ்வொன்னா சொல்றேன், அது நீங்க என்னன்னு நல்லா பொறுமையா கேட்டுங்க. உடற்பயிற்சியில வந்து ஃபர்ஸ்ட் கை பயிற்சி, அப்புறம் கால் பயிற்சி, நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம் நிலை 1-2, அப்புறம் உடம்பை தேய்த்து விடுதல், அக்கு பிரஷர், உடம்பை தளர்த்துதல் அப்படிங்கிற கூடிய ஓய்வு பயிற்சி இருக்குமா. இதுல கை பயிற்சி, கால் பயிற்சி எல்லாம் நாம செய்யும் போது கைகள் நல்லா நல்லா பலமாகவும், கால்கள் நல்லா இரும்பு மாதிரி, எங்க நடந்தாலும் நமக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த பயிற்சியை நாம முதல்ல சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளா 2 பயிற்சியும் 3 பயிற்சியும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வருவோமா. அப்புறம் டெய்லி நாம வந்து மூச்சு பயிற்சி, பெண்கள் வந்து அடிக்கடி தலை குளிக்கிறோம், தலை குளிச்சுட்டு தலையை சரியா தோட்டிக்கிறது இல்ல, நிறைய பேருக்கு என்ன ஆகுது, சைனஸ் ப்ராப்ளம் வந்துடுது, அப்புறம் கோல்டு அடிக்கடி ஆயிருது, ஒரு தண்ணி குடிச்சிட்டு இன்னொரு தண்ணி குடிச்சா சேர்றது இல்ல. அதுக்காக வந்து இங்க வந்து கபாலபதி, நரம்பு தசை, நரம்பூச்சு பயிற்சி இந்த ரெண்டையும் சிறப்பா சொல்லி கொடுப்போமா. நம்ம நுரையீரல் நல்லா சுத்தமாக இருந்தா எந்த விதமான கோளாறும் நமக்கு வராது. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகையே ஆட்டி படைச்சது எதுமா, கொரோனா தானே. அந்த கொரோனா எதுக்காக வந்துச்சு, நுரையீரல்ல சளி தங்கிட்டு ஆக்சிஜன் பத்தாம தானே நிறைய பேரை நம்ம இழந்து இப்ப நிக்கிறோம். அந்த நுரையீரலை நம்ம நல்லா தூய்மையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல கிடைக்கும். அப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த பயிற்சியை விடாம நாங்க செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா எந்த நிலையிலும் எந்த வயதாக இருந்தாலும் இதை செய்யலாம். அப்போ இத ஒவ்வொரு பயிற்சியா நீங்க ஒவ்வொன்னா நாங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே வர வர நீங்க கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காயக்கல்ப பயிற்சி, அதாவது காயக்கல்ப பயிற்சின்னா எல்லாரும் மருந்துன்னு நினைக்கிறாங்க, அது கிடையாது. காயக்கல்ப பயிற்சி அப்படின்னா இது ஒரு பயிற்சி, நம்ம உடம்புக்கு செய்யக்கூடிய பயிற்சி. இது வந்து ரொம்ப குறைந்த நேரம் தான், செய்யக்கூடிய நேரம் குறைந்த நேரம் தான், ஆனா அதனுடைய விளக்கம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒரு 3 மணி நேரம் நீங்க அமர்ந்து பொறுமையா கேட்கக்கூடிய பயிற்சிமா இது. அந்த விளக்கங்களை நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த காயக்கல்ப பயிற்சியை நீங்க விடவே மாட்டீங்க. காயக்கல்ப பயிற்சி செஞ்சா உடல் வந்து உறுதியா இருக்கும், தேகம் நல்லா சுத்தமா இருக்கும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதை நீங்க நல்லா கத்துக்கணும். நாம இங்க வந்து இன்னும் 2-3 நாட்கள்ல இதை நாங்க இங்க சொல்லி கொடுப்போமா. அதுக்கப்புறம் தியானம், தியானம் செய்யணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஏன்னா நம்ம முன்னோர்கள் ரிஷிகள், யோகிகள், தவசிகள் எல்லாருமே தியானம் பண்ணியிருக்காங்க. நமக்கு அது வரவே மாட்டேங்குது, ஏன்னா நம்ம மனசு அப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா. அதுக்கு நம்ம குருபிரான் அவரே வந்து தொட்டு தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருளை நம்ம அகற்றிக்கணும் அப்படின்னா அகத்தாய்வு பண்ணணும். அந்த அகத்தாய்வுக்கு நம்ம முதல்ல அகத்தவம் பண்ணணும். அந்த அகத்தவம் பண்ணும்போது இங்கே 3 விதமான தீட்சையை உங்களுக்கு கொடுப்போமா. முதல் தீட்சையாக தொடு தீட்சை முதல்ல கொடுப்போம், அதுக்கப்புறம் நயன தீட்சை, கண்களால் பார்த்து கொடுக்கக்கூடிய தீட்சையை கொடுப்போம், அதுக்கப்புறம் நீங்க அகத்தாய்வுக்கு வந்தீங்கன்னா ஞான தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு துரியாதீத தவம் நடத்துவோமா. அப்ப அந்த தீட்சை உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க, இன்னைக்கு முதல் நாள் உங்களுக்கு கை பயிற்சி, கால் பயிற்சி, நாடி சுத்தி பிராணாயாமத்தை சொல்லி கொடுத்துட்டு இந்த தீட்சையை பத்தி கொஞ்ச நேரம் விளக்கமா சொல்லுவோம். நாளைக்கு உங்களுக்கு கட்டாயமா நாம தீட்சை, உங்களுக்கு தொட்டு தீட்சை கொடுப்போம். நாங்க வந்து அருள்நிதி பயிற்சி போயிட்டு வந்திருக்கப்போ மகரிஷியே எங்களுக்கு வந்து எங்க கைகளுக்கு ஆற்றல் கொடுத்துருக்கிறாரு, அதை உங்களுக்கு நாம கொடுப்போம்.
அதுக்கப்புறம் இப்ப யோகா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நீங்க எல்லாம் யோகான்னா என்ன நினைச்சிருப்பீங்க, கைய காலை மடக்கி தலையெல்லாம் குப்புற விழுந்து அப்படி இப்படி எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு படணும்னு நினைச்சிருப்பீங்க. அப்படி எல்லாம் கிடையாதுமா, யோகான்னா இணைதல், ஒன்றுதல், இனிமை காத்தல். யார் கூட, இறைவன் கூட. நம்மளும் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கோம், அப்படியே கண்ணை மூடி இறைவன் கிட்ட ஒரு 5 நிமிஷமாச்சும் பேசியிருக்கோமா, இறைவன் நமக்குள்ள வந்தாரா அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட கேள்விக்குறி. அங்க இருக்கிற கேளிக்கைகள், அங்க இருக்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோமே தவிர இறைவனை உணர்ந்தோமா அப்படிங்கிறது வந்து தெரியாம தான் இருக்கும். ஆனா இந்த தியானம் நீங்க பண்ணி பார்க்கும்போது இறையை நல்லா உணரலாம், மனசுக்குள்ள உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும். அதுல வந்து 3 நம்ம சுவாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க, உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்து கொள்ளலாம், உயிருக்கும் மனதிற்கும் இனிமை காத்து கொள்ளலாம், தனக்கும் சமுதாயத்திற்கும் இனிமை காத்து கொள்ளலாம். இயற்கையும் இயற்கையில நம்ம எப்படி எல்லாம் வாழணும் அப்படிங்கிறத இந்த யோகக்கலை நமக்கு சொல்லி கொடுக்கும். மனித பிறவியின் நோக்கம் எது அப்படின்னு நாம நினைச்சோம்னா, நாம நினைச்சிட்டு இருக்கோம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய 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 தொழிலதிபர் ஆகணும்லாம் நினைக்கிறோம். ஆனா அதல்ல, வாழ்க்கையின் நோக்கமே இறைவனை அடைதல் அப்படிங்கிற ஒரு சிறப்பை நாம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது இந்த இதுல கிடைக்கும். இப்பிறவியிலேயே நாம வந்து இறைவனை அடையக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி எதுன்னு கேட்டா இந்த தியானம். இந்த தியானத்தை நீங்க நல்லா பழகி கொண்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரம்ம ஞானம் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்கு, அது ஆழியார்ல போய் நீங்க போய் செய்து கொண்டுட்டு வரலாமா. இந்த அகத்தவம் அப்படின்னா என்ன, மனதோட திறமையை வளர்த்துக்கொள்ளலாம், மனதின் திறமையையும் வல்லமையையும் பெருக்கிக் கொள்ளுகிற பயிற்சி அகத்தவம். இந்த அகத்தாய்வுன்னா என்ன, மனசை தூய்மை செஞ்சுக்கிறது. நாம ரொம்ப நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் பதிவுகள் எப்பயிலேந்து வந்த பதிவுகள், முன்னோர்கள் செய்த பதிவுகள், நாம வந்து இதுக்கு முன்னாடி குரங்குலந்தான் பிறந்தோம் அப்படின்னு நாம படிக்கும் போதே சொல்லியிருக்கோம், என்னென்னமோ தியரி எல்லாம் சொல்லி படிச்சோம், டார்வின் தியரி அதெல்லாம் படிச்சோம், அப்ப குரங்குலேந்து வந்திருக்கோம் அப்படின்னு படிச்சோம். அப்ப அந்த குரங்குக்கு முன்னாடி நிறைய பிறவிகள் இருந்திருக்கும் இல்லையா, அதுல இருந்து வந்த பதிவுகள்லாம் நம்ம கருமையத்துல இருக்கு அப்படின்னு மகான்கள் நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அதை வந்து மனம் தன்னை தூய்மை செய்ய கொள்ளக்கூடிய முயற்சி தான் தற்சோதனை. அதுக்கப்புறம் நம்ம குணமா நல்ல குணநலத்தோடு இருந்தாதான் இறைவனுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து அமர்ந்து கொள்வார். அது மனம் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்றது தான் குணநல பேரு. அதுக்கப்புறம் கடைசியா முழுமை பேரு, தூய்மையில் முழுமை அடைந்து அமைதியாக வாழணும். அதுதான் இந்த மனவளக்கலைக்கும் ஆனந்த யோக பயிற்சியிலையும் இதை நாம செய்யக்கூடியது. இந்த ஆனந்த யோக பயிற்சி வந்து நீங்க மன்றத்துல போய் கத்துக்கிறவங்க அருகில் மன்றம் இருந்தா கத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜூம் நிகழ்ச்சியிலே இலவசமாக நம்மளுடைய இறை மதன் ஐயா ஒவ்வொரு நேரம் கொடுத்து அதை நிறைவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்க வீட்டு வேலையை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு ஒரு ஆண்ட்ராய்டு போனு நெட்டு நல்லா இருக்கா அப்படின்னு பாத்துக்குங்க, அதை ஓபன் பண்ணி நல்லா உட்காந்துக்குங்க. அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா வாழ்க்கையில முழுமை பேர் அடையலாமா. இதுதான் ரொம்ப கட்டாயமானது. அதுக்கப்புறம் இப்ப உடற்பயிற்சி பத்தி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, காயக்கல்ப பயிற்சி பத்தி சுருக்கமா சொல்லியிருக்கேன், தியானத்தை பத்தி சுருக்கமா சொல்லியிருக்கேன். இப்ப அடுத்தது நம்ம குரு யாரு அப்படின்னு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா. குருவின் துணை இல்லாம நம்ம இறைவனை அடைய முடியறதுக்கு சாத்தியமே கிடையாதுமா. நாம எத்தனை கோயில்களுக்கு போயிருந்தாலும் ஒரு குரு இல்லாமல் நாம இறைவனை அடைய முடியாது. குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. தரிசித்து இதை தெரிஞ்சுக்குங்க, குரு வந்து இறைநிலை உணர்ந்தவர், அறிவை தந்து நம்ம அறியாமையை போக்குபவர் தான் குரு. அப்படிப்பட்ட குரு நம்மளுடைய வேதாத்ரி மகரிஷி. இவர் 1911 சென்னை கருகல்ல கூடுவாஞ்சேரியில பிறந்தாரு. அப்பா பேரு வரதப்பர், அம்மா பேரு சின்னம்மாள். ரொம்ப நெசவாளர் குடும்பத்துலதான் பிறந்தாரு. அவருக்கு வந்து நிறைய தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு. 3ஆம் வகுப்போட தன்னுடைய படிப்பை வந்து வறுமையின் காரணமாக நிறுத்தி கொண்டார். அப்பவே அவருக்கு 3 கேள்வி எழுந்ததாமா. என்னென்ன கேள்வி, கடவுள்னா யாரு, வறுமை ஏன் வருது, கடவுள் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, நாமெல்லாம் கடவுளை அடையணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த 3ஆம் வகுப்பு போகும் படிக்கும் போதே அது இவருக்கு தோன்றி இருக்கு. அதனுக்குண்டான ஆராய்ச்சியில இவர் வந்து ஈடுபட்ட போது நிறைய தத்துவ விளக்கங்கள் இவருக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு 32 வயசு இருக்கும்போது ஒரு நாள் நல்ல பௌர்ணமி நிலவுல வடலூர் வள்ளல் பெருமான் இவர் அருகில் வந்து கனவுல தோன்றி, நான் என்னுடைய பூத உலை விட்டு வெளியேறிட்டேன் அப்பா, உங்க உடம்புக்குள்ள பூந்து நான் மக்களுக்கு நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் உங்க உடம்புக்குள்ள பூந்துக்கவா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதை பார்த்து பூரித்து போன வேதாத்ரி மகர்ஷி, ஐயோ இது என்னுடைய பாக்கியம் இல்லையா,
நீங்க என்கிட்ட வந்துருது எனக்கு ரொம்ப பாக்கியம் அப்படின்னு இவர் சொல்லி இருக்கிறாரு. இதை நீ உங்க மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடாது, 10 வருட காலம் நான் உங்ககிட்ட இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் மகரிஷியோட வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. ஐயா வந்து 3ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் பகுதி நேர படிப்பாக ஆங்கிலம் கணிதம் அதெல்லாம் படிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஒரு டாக்டரின் துணை கொண்டு, பூபதி கிருஷ்ணா ராவ் அப்படிங்கிற ஒரு டாக்டரின் துணை கொண்டு சித்தா ஆயுர்வேதம் யுனானி போன்ற வைத்திய முறைகள் எல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கொண்டு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. என்னமோ ஏதோன்னு நினைக்காதீங்க, அவர் 24 முறை பயணப்பட்டு அமெரிக்கா போன்ற பெருநகரங்களுக்கு சென்று குண்டலினி யோகத்தை பரப்பி இருக்கிறாரு. நம்ம யோகத்துக்கு பேரு குண்டலினி யோகம். இந்த குண்டலினி யோகத்தை அவர் பரப்புறதுனால தத்துவ விஞ்ஞானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுக்காரங்க கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஈஸியா இந்த இதை விளக்கத்தை சொன்னதுனால பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு இவரை எல்லாரும் போற்றி புகழ்ந்து பேசுறாங்க. அப்புறம் மகரிஷி வந்து 3 இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறாரு. அது உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னுட்டு 1958 உருவாக்கி இருக்கிறாரு. அப்புறம் குண்டலினி யோகா காயகல்ப ஆராய்ச்சி கட்டளை ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாரு. ஆன்மீகம் மற்றும் உள்ளுணர்வு கல்வி நிறுவனம் விஷன் ஃபார் விஸ்டம் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் 70க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. 1800 கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. இந்த 100ஆண்டுல வாழ்ந்த இணையற்ற மகான் நம்ம மகரிஷி. மகரிஷி வந்து ஆழியாறுல அவருடைய மணிமண்டபம் இருக்கு. உலக சமாதான திட்டம் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கும் போது உலக சமாதான ஐநா சபையிலேருந்து நிறைய உறுப்பினர்கள் அங்க வந்து அவர் எழுதின அந்த புத்தகத்தை அவங்க வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப கூட அது நிலுவையில இருக்கு. இந்த உலகம் பூரா அமைதியாக இருக்கணும், மக்கள் எல்லோரும் ஆரோக்கியத்தோட இருக்கணும். நீங்க எல்லாரும் ஆரோக்கியத்துக்கு தானே இங்க வந்திருக்கீங்க, மனசு அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக தானே இங்க வந்து இங்க வந்து இந்த உடற்பயிற்சிய காயகல்பத்தை தியானத்தெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல தனி மனிதன் அமைதியா இருக்கணும் அப்படின்னு விரும்பினாரு நம்ம மகரிஷி. அதற்காக தான் இவர் தன்னுடைய உடல்லையே, இப்போ முதல்ல எல்லாம் விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மருந்து கண்டுபிடிச்சாலோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சி கண்டுபிடிச்சாலோ அது ஒரு விலங்கினத்துக்கிட்ட கொடுத்து அது என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்து அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா மகரிஷி 40 வருடம் தன்னுடைய உடலையே ஒரு லெபரட்டரி மாதிரி யூஸ் பண்ணி எல்லா பயிற்சியும் அவரே பண்ணி பார்த்து பண்ணி பார்த்து பண்ணி பார்த்து இது யாருக்கும் எந்த விதமான துன்பத்தை கொடுக்காது, எல்லாருக்கும் நன்மையே கொடுக்கும், உடற்பயிற்சி சொன்னா உடல் நன்றாக இருக்கும், காயகற்பம் செஞ்சா உயிர் நன்றாக இருக்கும், தியானம் நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் உணர்ந்ததை மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கனால இந்த பயிற்சி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மனம் உடல் எல்லாம் நல்லாக இருக்கும். இதுக்கு வந்து உடற்பயிற்சி பண்ணனா என்ன நன்மை, அது வந்து ஒரு 9 நன்மை இருக்கு, அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நீங்க நல்லா கேட்டுக்கோங்கம்மா. உடலுக்கு பிராணவாயு உள்ளார போய் நாளமில்லா சுரப்பிகள் இயக்குது, அப்புறம் ரத்தத்தை சுத்தப்படுத்துது, அதன் ஓட்டத்தை சீர்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, ஓகேயாமா? அப்புறம் ஆரோக்கியமான உடலையும் நீடித்த ஆயுளையும் நமக்கு அளிக்கிறது. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பேதம் இல்லாம எல்லாருக்கும் இது ஏற்றதாக இருக்குது. எல்லா பருவநிலைகளுக்கும், வெயில் காலம் மழைக்காலம் குளிர்காலம் எல்லா பருவநிலைகளுக்கும் ஏற்றதா இருக்கு இந்த பயிற்சி எல்லாம். அப்புறம் உடலை வந்து ரொம்ப வருத்த வேண்டாம், துன்புறுத்த வேண்டாம், பயிற்சி துன்புறுத்தாம எளிமையா செய்யலாம். அப்புறம் விலங்கின பதிவுகள், நம்ம கிட்ட பதிவுகள் நிறைய இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், மகர்ஷி சொல்லியிருக்கிறாங்க. அந்த விலங்கின பதிவுகள் போக்கக்கூடிய பயிற்சிகளா இதற்கு இருக்கு. இந்த 9 வகை பயிற்சிகளும் நாம செஞ்சு விளைவறிந்த விழிப்பு நிலையில நாம இருக்கணும். காந்த நிலை அதிர்வுகள், இயற்கை சக்திகளால் வர்றவுடைய விளைவுகள் எல்லாம் நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. இருந்தாலும் இந்த உடற்பயிற்சி, இந்த தவம், இந்த காயகல்பம் பண்ணும்போது உடல்ல வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், காற்றோட்டம் இதெல்லாம் சீரா சிறப்பா இருக்கும். அப்புறம் 5 அளவு முறை, இந்த 5 அளவு முறை நாம கத்துக்கிட்டு வந்தாலே மிக 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 சிறப்பாக இருக்கும். அம்மா, உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம், இந்த 5ஐயும் நாம ரொம்ப சீராக பாதுகாத்து கொள்ளணும். இந்த உடல் எதனாலப்பட்டது அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்க உடற்பயிற்சிக்கு போயிடலாம். உடல் வந்து பிருத்திவி என்று சொல்லக்கூடிய நிலமாக இருக்கு. அப்புறம் அப்போ நீர் வந்து நம்ம உடல்ல ரத்தமா இருக்கு. அப்புறம் தேயு என்று சொல்லக்கூடிய நெருப்பு உடல் சூடாக இருக்கு. அப்புறம் வாயு என்கிற காற்று மூச்சு காற்றாக இருக்கு. ஆகாசம் என்ற விண் உயிர் சக்தியாக இருக்கிறது. இந்த 5ஐயுமே பஞ்சபூதங்களின்
அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல தொடர்புடையதாக இருக்கு. இந்த தொடர்புடைய இந்த பயிற்சியை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்து எளிய முறைவுடன் விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் ஏற்றுக்கொள்கிற வரையில் மருத்துவ துறையில் உள்ள பெரிய அனுபவஸ்தர்களை கொண்டு உடல் உறுப்புகளை கஷ்டப்படுத்தாம 30 நிமிடங்கள்ல எந்த சீதோஷ்ண நிலையிலும் விடலாம் என்பதற்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறாருமா. அப்புறம் மனித உடல் உயிர்வதற்கு உயிர் சக்தி ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது, மூல காரணமாக இருக்கிறது. உயிரை தாங்கும், உயிர் சக்தியை தாங்கும் பாத்திரம் போல இந்த உடல் அமைப்பு இருக்கு. இந்த உடல் அமைப்பை நாம் ரொம்ப கட்டுக்கோப்பா பத்திரமா பாதுகாத்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த உடற்பயிற்சியாலையும் காயகல்ப பயிற்சியினாலையும் தியானத்தினாலையும் நீங்க வந்த உங்களுடைய உடல் துன்பம் மன துன்பம் இந்த ரெண்டு துன்பத்தை விட வேற எந்த துன்பமும் இருக்காது. அந்த துன்பம் எல்லாம் நீங்கி மனதையும் உடலையும் நல்லா வளமாக வைத்துக் கொள்ளலாம். இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு மருத்துவம் ஏதாச்சும் தேவைப்பட்டது அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டீங்கன்னா ஹோமியோபதி மருத்துவத்துக்கு நீங்க போறது ரொம்ப சிறப்பா இருக்குமா. மனித குலம் அமைதியாக வாழ ஏற்ற கருத்துக்களை சாதனை முறைகளையும் உலகமெல்லாம் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகம் பூரா உலக சமுதாய சேவா சங்கம் வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் பல நாடுகள்ல உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நம்ம நாட்டிலயும் இருக்கு. இப்ப நிறைய வந்து ஜூம் நிகழ்ச்சியிலயும் வந்துகிட்டு இருக்குமா. நீங்க எல்லாரும் ஜூம் நிகழ்ச்சியில தொடர்ந்து இதை கேட்டு நல்லா பயன்பெறலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்துல மன்றம் ஏதும் இருந்தா மனவளக்கலை மன்றத்துல போய் கூட நீங்க இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். என்னம்மா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதாமா? இனிமே இந்த தொடர்ந்து நீங்க இந்த பயிற்சிக்கு வரீங்களா? அம்மா நீங்க சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்பவே கை வலி தலைவலி எல்லாம் போனது மாதிரி இருக்குமா. நீங்க வந்து இந்த பயிற்சியை நீங்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொடுங்கம்மா. நாங்க நல்லா கரெக்டா செஞ்சு செஞ்சு பார்த்து தொடர்ந்து இந்த மன்றத்துக்கு வந்து நீங்க என்ன சொல்றோமோ கேக்குறோமா. வலி எல்லாம் இல்லாம இருந்து அமைதியா இருந்து அதுவே எங்களுக்கு போதுமா. ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. சிறப்பு அம்மா சிறப்பு. நீங்க எல்லாரும் வந்ததே எங்களுக்கு சிறப்பு. நீங்க வந்து இந்த கலையை கத்துக்கிட்டு உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இல்ல உங்க சொந்தக்காரவங்களுக்கு எல்லாம் நான் இங்க போனேன் எனக்கு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு இவங்க அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வரணும். அதுதான் குரு காணிக்கை அப்படின்னு நம்ம வேதாத்ரி மகரிஷி சொல்லி இருக்கிறாரு. உங்ககிட்ட நாம வந்து ரொம்ப பணத்தையோ வேற எதுவுமே எதிர்பார்க்கறதுமோ உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை மட்டும்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க தோழிகள் உங்க சொந்தங்கள்ல எல்லாம் இதை போய் சொல்லி அவங்களே இங்க சிறப்பா அழைச்சிட்டு வந்து நீங்களும் நல்லா இருந்து இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி கண்ட கனவை எல்லாரும் நனவாக்குவோம்மா. வாழ்க வளமுடனம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா.